Happy morning. Welcome to our commerce class. Previous class we will learning about management by objectives. This class we will learning about meaning of MBE, that means management by exceptions. Under heading, what is the meaning of MBE? Management by exception is a style of business management that focus on identifying and handling cases that deviate from the norm. விதி விலக்க மேலாண்மை அப்படிங்கிறது வணிக நிறுவனத்தின்ல இன்னொரு பார்ட். ஓகேவா? அதிலிருந்து, அதாவது மேனேஜ்மெண்ட் மேலாண்மை நிர்வாகத்தில் இருந்து இது வந்து கொஞ்சம் எக்ஸெப்ஷன் ஆகி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது அஷ்யூஷுவலாக என்னென்ன நடவடிக்கை நடக்குதோ அதிலிருந்து கொஞ்சம் வேரியேஷன் காட்டி நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றி கொடுக்கறது தான் இந்த மேனேஜ்மெண்ட் பை எக்ஸெப்ஷன். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ராசஸ் ஆஃப் MBE. இட் இஸ் நெசசரி டு செட் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆர் நார்ம்ஸ் வித் ப்ரிடிக்டபிள். தீஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஆர் அசஸ்ட் அண்ட் கெட் ஈக்வட்டட் டு த ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ். நெக்ஸ்ட், த டிவிஷன் கெட் அனலைடு. அதாவது நம்ம என்ன பர்பஸ்க்காக நம்ம வந்து இந்த குறிக்கோளுடைய நோக்கங்களை வந்து உருவாக்குறோமோ அதை எய்ம் பண்ணி இதை தயார்படுத்தணும், இதனுடைய கொள்கைகள் வந்து இது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உருவாக்கிட்டு அதை நடைமுறைப்படுத்தி அதை பகுப்பாய்வு பண்ணி நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். It saves the time of manager because they deal only with exceptional matters. அதாவது இது மேலாளரினுடைய நேரத்தை வந்து மிச்சப்படுத்துது. ஏன்னா இது வரி விலக்குக்குரிய நிதி நடவடிக்கைகளை மட்டும்தான் என்ன செய்கிறாங்க, கையாளுறாங்க. நெக்ஸ்ட், இட் ஃபோக்கஸ் மேனேஜரியல் அட்டென்ஷன் ஆன் மேஜர் ப்ராப்ளம்ஸ். அதுக்கப்புறம் இது என்ன ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா, மேனேஜரியலில் என்னென்ன மெயின் ப்ராப்ளம் இருக்கோ அதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு என்ன தீர்வோ அதை மட்டும்தான் அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இட் ஃபெசிலிட்டேட் டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி. தேர் இஸ் இன்க்ரீஸ் இன் ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல். திஸ் லீட்ஸ் டு மோட்டிவேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் சபார்டினேட்ஸ். இது என்ன செய்யுதுன்னா, நிர்வாகத்தில் முக்கியமான என்ன சிக்கல் இருக்குது அதை எப்படி நம்ம தீர்வு காணணும், அதுக்கேற்ற மாதிரி எந்த மாதிரி முடிவு நம்ம எடுக்கணும், எப்படி நம்ம வந்து இந்த கண்ட்ரோலை வந்து அதிகப்படுத்த முடியும், எப்படி வந்து மோட்டிவேட் பண்ணி இதை அதிகளவில் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும்தான் இது எய்ம் பண்ணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் MBE. The main disadvantages of MBE is only managers have the power decision. இதில் வந்து disadvantages அப்படின்னு சொல்லணும்னா, மேனேஜருக்கு மட்டும்தான் என்ன டிசிஷன் எடுக்கணுன்ற பவர் இருக்குது, மற்றபடி சபார்டினேட்ஸ்க்கு இந்த மாதிரி எந்த ஒரு பவரும் கிடையாது. இது ஒரு பெரிய டிமெரிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இட் டேக் டைம் டு பாஸ் த இஷ்யூஸ் டு மேனேஜர். அதாவது இப்போ வந்து ஒரு முடிவு எடுத்துட்டு அதை வந்து மேனேஜர்கிட்ட சொல்லி நம்ம அதை கன்சல்ட் பண்ணி கொண்டு வரும் போது செயல்படுத்தும் போது அதிகளவு டைம் எடுக்கும். அப்போ ப்ராப்பரான முடிவை வந்து நம்ம சடனாக எடுக்க முடியாது. மேனேஜிங் எம்ப்ளாயீஸ் ஹூ டிவைட் ஃப்ரம் த நார்மல் ப்ரொசீஜர்ஸ். சாதாரண நடவடிக்கையில் இருக்கிற ஊழியர்கள் வந்து இதில் வந்து மோஸ்ட்லி வந்து இன்வால்வ் ஆக மாட்டாங்க. நமக்கு எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து டிவைட் பண்ணிட்டு போயிடுவாங்க. Because of complaints, failures are considered difficult to manage and typically find themselves. நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும், நிறையா ஃபெயிலியர்ஸ் இருக்கும். அப்போ அது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ண முடியாது. அதை கன்சிடர் பண்ணி அதை வந்து மேனேஜ் பண்ணிவிட்டு அதில் யார் வந்து தப்பு பண்ணாங்க அப்படின்னு ஃபைண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட சொல்லி அதை ஃபாலோ பண்ணுறதுங்கிறது இதில் ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம், மேனேஜ்மெண்ட் பை எக்ஸப்ஷன்னா என்ன, ப்ளஸ் அதனோட அட்வான்டேஜஸ், அதனுடைய டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னொரு லெசனில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.